கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தர்மியான பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் இந்த செய்தியை பகிர்ந்து அளிப்பதற்கும் இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செப்டம்பர் கன்வென்ஷனிலே 3 நாட்களாக உங்களோடு சேர்ந்து பங்கேற்க செய்தியை பகிர்ந்தளிக்க இந்த வாய்ப்பிற்காக அருமை பேராயருக்கும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஆய பெருமக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாளாகி இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நடைபெறுகிறது, எந்த விதத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்விலே கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் வாழ்வு, இவ்வாறு நாம் பல விதங்களிலே தியானித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை நான் தியானிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21:12 அடிப்படையிலே நான் என் தியானத்தை அமைக்க விரும்புகிறேன். 12 இவ்வாறு கூறுகிறது, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இந்த ஒரு ஆறுதலான வார்த்தை சோர்வாக இருக்கிற சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்கு பின்பாக உயிர்த்தெழுதலை குறித்து அநேக முறம் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே தான் மறித்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை திரும்ப திரும்ப சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவோடு இருந்தவர்கள் பல நேரங்களிலே இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை யாருமே எதிர்பார்க்கவில்லை. இயேசுவின் சீடர்களும் இயேசுவின் நண்பர்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இயேசுவுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கவலைப்பட்டார்கள், எதிர்பார்த்தார்கள். இயேசுவுக்கு எதிரியாக இருந்த அநேகர் அங்கே அரசனிடத்தில் போய் கேட்கிறார்கள், இவர் உலகத்தில் இருக்கும் பொழுது 3வது நாளை குறித்து பேசினார் என்று. அவர்கள் 3வது நாளில் ஏதாவது நடந்துவிடும் என்கிற ஒரு கலக்கம் அவர்களுக்கு இருந்தது. கல்லறையை பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். எனவே இயேசுவின் எதிரிகள் உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்தார்களே ஒழிய இயேசுவின் நண்பர்களும் இயேசுவின் சீடர்களும் உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிற காலகட்டம். சிலர் தங்களுடைய எருசலேமில் இருந்தால் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் இருப்பது நமக்கு நல்லதல்ல என்று கண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த கிராமமாகிய எம்மாவு என்ற இடத்திற்கு போகிறார்கள். பேதுரு தலைமையிலே ஒரு சிலர் தம்முடைய தொழிலுக்கு திரும்ப சென்று விடலாம். இவர்களில் பலர் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார்கள். இயேசுவோடு வாழும் பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, லைவ்லிஹுட், வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் அதிகமாக கவலைப்படவில்லை. இயேசு பார்த்து கொள்வார் என்று அவர்களோடு இருந்தார்கள். இப்பொழுது இயேசு மரித்த பின்பு இவர்களுக்கு அடுத்ததாக என்ன செய்ய என்பது தெரியவில்லை. வாழ்வாதாரத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி வருகிறது. தேவர் ஒரிட் எபவுட் தயர் லைவ்லிஹுட். எனவே இந்த கவலையின் நிமித்தமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், நமது வாழ்வாதாரத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பேதுரு தலைமையிலே ஒரு சிலர் மீண்டுமாக தங்களுடைய பரம்பரை தொழிலுக்கு சென்று விடுகிறார்கள். மீண்டுமாக அவர்கள் கடலுக்குள்ளே செல்கிறார்கள். இந்த 21வது அதிகாரத்தின் பின்னணி அதுதான். அவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க செல்கிறார்கள். இரவு முழுவதும் உழைக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை. மிகவும் கடினமாக உழைத்து பலன் கிடைக்காத சூழ்நிலையிலே சோர்வோடு கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிற, சோர்வுற்றிருக்கிற, அடுத்தது என்ன என்று தெரியாமல் இருக்கிற, வாட் நெக்ஸ்ட் இஸ் அ பிக் குவஸ்டின் மார்க். அடுத்தது என்ன செய்வது? ஒருவேளை கடற்கரையிலே குடும்பங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அடுத்த முறை சாப்பாடுக்கு நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு கேள்வி அவர்கள் மத்தியிலே வந்திருக்கும். ஏனென்றால் ஒன்றுமில்லாமல் அவர்கள் கரைக்கு வருகிறார்கள். கடினமான உழைப்பு, அந்த உழைப்பிற்கு பயன் கிடைக்கவில்லை. இவ்வாறு சோர்வுற்று வருகிற சீடர்களை பார்த்து ஆறுதலாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் நாம் பிரசங்க வாசிக்கமாக வாசிக்க கேட்டோம், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்.
இதை தொடர்ந்து அவர் அப்பத்தை கொடுத்து இது ஒரு திருவிருந்த ஆராதனை மாதிரி நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக பஸ்கா பண்டிகையை உதாரணமாக வைத்து அவர் நிறுவனம் செய்த திருவிருந்து என்று நாம் அழைக்கிற அந்த ஒரு சாக்கிரம் வந்து இரவு உணவாக தான் இருந்தது. இரவு தான் அது, சப்பர் என்று சொல்வார்கள், லார்ட்ஸ் சப்பர், இரவு இரவு உணவாக தான் பஸ்கா நிகழ்ச்சியும் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்க நிறுவனம் செய்யும் பொழுதும் அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் முதலாக இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம்யூனியனாக அவர் கொடுக்கிறார். இதை ஒரு காலை உணவாக மாறப்படுகிறது. இரவு உணவிற்கும் காலை உணவிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இரவு உணவு என்பது எப்போதுமே ஒரு தோத்திரத்தோடு நாம் உண்கிற உணவு. இரவு உணவு என்பது களைப்போடு வந்து வந்திருக்கிற, உழைப்பில் இருந்து வந்திருக்கிற, நாம் இளைப்பாறுதலுக்கு முன்பாக தோத்திர நன்றியோடு ஏறெடுக்கிற ஒரு உணவு. ஆனால் காலை உணவு என்பது வருங்காலத்திற்காக, கடந்த காலத்திற்காக மாத்திரமல்ல வருங்காலத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உணவு. எனவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதற்கு பின்பாக சீடர்களுக்கு இந்த ஒரு உணவை காலை உணவாக கொடுத்ததின் மூலமாக அவர்களை வருங்காலத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். எனவே திருவிருந்து என்று நாம் பங்கேற்கும் பொழுது அந்த திருவிருந்து என்பது கடந்த காலத்துக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, நிச்சயமாகவே கடந்த காலத்திற்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இதன் மூலமாக நாம் வருங்காலத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். வருங்காலத்திற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த உணவு முடிந்தவுடன் அவர் பேதுருவோடு உரையாடுகிற ஒரு உரையாடலை நாம் வாசிக்கிறோம். அதிலே அவர் வருங்கால பணியை அவருக்கு கொடுக்கிறார். நீ என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறாயா என்று கேள்வியை கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு பலன் கொடுப்பதற்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்து அடையாளமாக குறிப்பிட்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமாக பல அடையாளங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடையாளம் என்பது இது ஒரு அடையாளம்தான், இதுபோல் வருங்காலத்திலும் நடைபெறலாம். எனவே கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே நாம் பங்கேற்று கடைசி நாளில் வந்திருக்கிறோம் என்றால் இந்த நாளிலே நாம் கடந்த ஆண்டுகளிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது மாத்திரமல்லாமல் இந்த ஆராதனையிலே நாம் வருங்காலத்திற்காக, வருகிற வருடத்திற்காக ஒரு மறு அர்ப்பணிப்பு ஆராதனையாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் அ சர்வீஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நாட் ஓன்லி தட், இட்ஸ் அ சர்வீஸ் ஆஃப் ரீடெடிகேஷன். நான் இதிலே நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நான் இதிலே பெற்று நான் போஷிக்கப்படுவதன் மூலமாக, நான் சக்தி பெற்றுக்கொள்வதன் மூலமாக வருகிற ஆண்டிற்காக, 2019 கன்வென்ஷன் வரை இருக்கிற ஆண்டுக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும், நான் அந்த வருகிற ஆண்டிலே ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற பணிகளுக்காக, ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற சேவைகளுக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நான் மறுபடியாக என்னை அர்ப்பணிக்க இங்கே வந்திருக்கிறேன். இந்த உணர்வோடு நாம் இந்த திருவிருந்திலே பங்கேற்கும் பொழுது நிச்சயமாகவே 2019 கன்வென்ஷன் வரை நாம் ஆண்டவருடைய சித்தத்தின் ஏற்ப ஆண்டவருடைய சேவையிலே ஈடுபடுவோம். இவராக ஆண்டவர் வருங்காலத்திற்கு சீடர்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக போஜனம் கொடுப்பதற்கு முன்பாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மூன்று காரியங்களை மாத்திரம் நான் இன்று தியானிக்க விரும்புகிறேன். இது வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அவர் அழைப்பதற்கு முன்பாக மூன்று காரியங்களை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவதாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21:5 இவ்வாறு சொல்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நன்றி செலுத்துவதற்கு ஆதாரமாக முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருடைய குணாதிசயம். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு யாராக இருக்கிறார்? அவருடைய குணாதிசயம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளும் போது மாத்திரமே இந்த நன்றி செலுத்துவது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த வசனத்தின் மேலோட்டமாக நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் சீடர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? ஏதோ இயேசு கிறிஸ்து பசியில் இருப்பது போல
சீடர்களிடத்தில் அவர் உணவு எதிர்பார்ப்பது போல மேலோட்டமாக நமக்கு தோன்றலாம். யோவானுடைய நற்செய்தி நூல் சரித்திரத்தை சரித்திரமாக அவர் எழுத மாட்டார். அவர் எப்பொழுதுமே யோவானுடைய நற்செய்தி நூலில் உள்ள சிறப்புத்தன்மை என்னவென்றால், சரித்திரத்தையும் இறையியல் கருத்துக்களோடு பொதிந்து எழுதுகிறவர். அநேக இடங்களிலே அவர் சரித்திரத்தை பல இறையியல் கருத்துக்களோடு சேர்ந்து அவர் எழுதுவார். நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அவர் எழுதும் பொழுது அதில் இறையியல் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்திலே புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்ற கேள்வியின் மூலமாக ஆண்டவருடைய குணாதிசயம் இங்கே விளங்கப்படுகிறது. இங்கே பசியில் இருப்பவர்கள் சீடர்கள் தான், இயேசு கிறிஸ்து அல்ல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய தேவையை தன்னுடைய தேவையாக ஏற்றுக்கொண்டு சீடர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறார். இதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவருடைய தேவைகளாக ஏற்றுக்கொள்கிறவர். எவ்வாறு உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தாரோ, அதே ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் தன்னுடைய தேவைகளாக ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் வருங்காலத்திற்கு குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். வருங்காலத்திற்காக ஆயத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்களுடைய தேவை என்னுடைய தேவையாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல உதாரணங்களை சொல்ல முடியும், இரண்டே இரண்டு உதாரணங்கள் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். சாரிபாத் என்ற ஒரு இடத்திலே ஒரு விதவை போஷிக்கப்படுகிற நிகழ்ச்சி. அந்த விதவின் இடத்திலே தீர்க்கதரிசி போகிறார். தீர்க்கதரிசி கேட்கிறார், புசிப்பதற்கு ஏதாகிலும் வேண்டும் என்று கேட்கிறார். அங்கே தேவையில் இருந்தது யார்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? பஞ்சகாலத்திலே விதவை பாதுகாக்கப்பட வேண்டும், விதவை போஷிக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கேள்வி எவ்வாறு வருகிறது? தீர்க்கதரிசியின் தேவை போல் இருக்கிறது. கடைசியாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த நிகழ்ச்சியின் முடிவிலே அந்த விதவை பஞ்சகாலம் முழுவதுமாக போஷிக்கப்படுகிறாள். ஒரு விதவையின் தேவையை தீர்க்கதரிசியின் தேவையாக பாவித்து விதவையின் தேவை நிறைவேற்றப்பட்டது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4 அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், தாகத்திற்கு தண்ணீர் தா. யாருக்கு தாகம்? இயேசு கிறிஸ்துக்கு தாகமா? இயேசு கிறிஸ்து தண்ணி குடித்தாரா? அந்த சமாரியா ஸ்திரீ தண்ணியே எடுக்கலை, அவங்க பாத்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஜீவ தண்ணீர் தேவை யாருக்கு? சமாரியா ஸ்திரீக்கு. அந்த நிகழ்ச்சி கடைசியில் யாருக்கு தண்ணி கிடைச்சது? ஜீவ தண்ணீர் சமாரியா ஸ்திரீக்கு. இயேசு கிறிஸ்து தண்ணி குடிக்கல, ஆனால் என்ன கேட்குறாரு? தாகத்திற்கு தண்ணி தா. சமாரியா ஸ்திரீயுடைய தேவையை தன்னுடைய தேவையாக ஏற்றுக்கொண்டு சமாரியா ஸ்திரீயுடைய ஜீவ தாகம் தீர்க்கப்படுகிறது. இதுதான் நமது ஆண்டவரின் குணாதிசயம். இந்த வருடம் அடுத்த வருட கன்வென்ஷன் வரை என்னுடைய வாழ்வில் என்ன தேவைகள் இருக்கும் என்பது கூட எனக்கு தெரியாது. 1919 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய தேவை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் என்னவாக இருக்கும் என்பது எனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்திருக்க ஒன்றே ஒன்று, எந்த தேவையாக இருந்தாலும் அது என்னுடைய தேவை அல்ல, எனது ஆண்டவரின் தேவையாக மாறுகிறது. எனவே நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரங்களிலே இந்த 1 எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு அதிகமாக விரும்புவது என்னென்னா, 1 தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு வேணும். இந்த வருஷம் முழுதும் எது நடக்கணும்னு நான் அவங்ககிட்ட இதுதான் சொல்லுவேன். 1 நான் எல்லாருக்கும் பிரசங்கம் முன்பு சொல்கிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2019 என்ன நடக்கும்னு எனக்கு எதுக்கு தெரியணும்? எது நடந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார்னு எனக்கு தெரியணும். என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை என் ஆண்டவருடைய தேவைன்னு எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் எனக்கு போதும். அதுதான் நன்றி செலுத்துவதற்கு முதல் ஆதாரம். நான் நன்றி செலுத்த வேண்டுமென்றால் எனது ஆண்டவர் எனது தேவையை தன்னுடைய தேவையாக கருதுகிறவர். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நான் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லை என்கிற ஒரு அர்ப்பணிப்பு. சீடர்களிடத்திலே இதை தான் அவர் எதிர்பார்த்தார். நாங்கள் ஒன்றுமில்லை என்ற ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவர்களே தான் மிகப்பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் அழைத்தார். யாரெல்லாம் நாங்கள் ஒன்றுமில்லை என்று தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இதை தான் மோசே கற்றுக் கொடுத்தார்.
அறுப்பின் பண்டிகை அவர்கள் கொண்டாடும் பொழுது அவர்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும், நன்றி எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதை உபாகமம் 8:17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து இந்நாளில் உனக்கு, 18 பின்பகுதி, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த அங்கீகரிப்பு தாங்க நன்றி. எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கு, ஆனால் நான் நன்றி செலுத்தேன் அது இல்லை. எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, ஆனால் நான் நன்றி செலுத்தினேன் அது இல்லை. காரணம், இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த செல்வத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு கொடுத்தது யார் தான்? ஆண்டவர். அதற்கு தான் நன்றி. இதை தான் முதலாவதாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஒன்றுமில்லை. அவர் என்னுடைய தேவைகளை தன்னுடைய தேவையாக ஏற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் 2018 மாத்திரமல்ல, வருங்காலங்களிலும் இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக, நன்றி செலுத்துவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் அடுத்த வசனத்தில் என் வாசிக்கிறோம். 6:21-6. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டது. உடனடியான கீழ்ப்பிடிதல், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். கேள்வி இல்லாத ஒரு கீழ்ப்பிடிதல். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த வருகிற வருடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டுமென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல சீடர்கள் அனைவருமே மீன்பிடிக்கும் தொழிலிலே வல்லுநர்கள். இவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு சிலர் மீன் வியாபாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டவர்கள். எனவே எந்த இடத்திற்கு சென்றால் எந்த மீன் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். மீனவர்களுக்கு மீன்களை பற்றி நன்றாக தெரியும். அவர்களுக்கு எந்த வலையில் எந்த மீன் அகப்படும் என்பது கூட அவர்களுக்கு நன்றாக தெரியும். எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இரவு முழுவதும் ஆழ்கடலில் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆழ்கடலில் முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்காமல் வந்தவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து கரையிலிருந்து பேசுகிறார். இவர்கள் கடலிலிருந்து பதில் அளிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 மைல் தூரம்தான். கடற்கரையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு மீனவனும் கடற்கரைக்கு அருகிலே வலையை போட சொன்னால் நிச்சயமாக அவன் அனுபவத்தின் அடிப்படையிலே கேள்வி கேட்பான். ஆழ்கடலிலே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, இந்த கடற்கரையில் கடற்பாசியை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காதுதான் சொல்லுவான். அனுபவம் ஆண்டவருடைய வல்லமையை கேள்வி கேட்கும். மனிதர்களால் கூடாது என்று அனுபவத்தின் மூலம் ஒதுக்கி வைக்கப்படுகிற காரியங்கள் தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் கீழ்ப்பிடுதல். கீழ்ப்பிடுதல் என்பது முழுமையான விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிறது. ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். ஆபிரகாமுக்கு உனக்கு நான் குழந்தையை தருவேன் என்று சொல்கிறார். இது எப்படி கூடும் தான் கேட்பாங்க எல்லாரும். எங்களுக்கு வயசாயிடுச்சு, ஆனால் கூடாதது என்று சொல்லப்படுகிறதை ஆபிரகாம் விசுவாசித்தான். எனவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். நம்முடைய வாழ்விலே நான் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமென்றால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் எனக்கு தேவை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர்களால் முடியாது என்று தள்ளப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர் என்கிற விசுவாசம்தான் நான் கீழ்ப்படிவதற்கு அடிப்படையாக அமைகிறது. எனவே நன்றி செலுத்துதல் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் கீழ்ப்படிதலோடு கூடிய நன்றி செலுத்துதல். நான் நன்றி உணர்வு உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று எண்ணம் எனக்குள்ளாகி இருக்கும் பொழுது அந்த நன்றிக்கு அது அர்த்தமே இல்லை. நன்றி செலுத்துவதின் அர்த்தம் நம்முடைய கீழ்ப்படிதலில் இருக்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. முழுமையான விசுவாசம், ஆண்டவரை குறித்த முழுமையான விசுவாசம். 2018 கன்வென்ஷனை முடித்து நாம் செல்கிறோம். 2019 கன்வென்ஷனுக்கு முன்பாக ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே
மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை தயார்படுத்துகிறார் வருங்காலத்திற்கு. அவர் இது இந்த 21 அதிகாரம் முழுவதும் வருங்காலத்திற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தின் முடிவில் தான் பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு மிகப்பெரிய பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்வில் நடைபெறாது, நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி உன் சித்தம் உன்னுடைய வாழ்வில் நடைபெறாது, என்னுடைய சித்தம் தான் நடைபெறும். அந்த சித்தத்திற்கு அர்ப்பணிப்புக்காக அழைக்கிறவர் இவைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை அழைக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்லுகிறதை நான் உடனடியாக ஏற்று கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். கடைசியாக 10 வசனம் இவ்வாறு சொல்கிறது, யோவான் 21:10, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நான் பெற்ற ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை அவருக்கு காணிக்கையாக கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கருப்பொருளாக இருக்கிற வசனம் மல்கியா 3:10 வசனத்திலும் நாம் இதைதான் வாசிக்கிறோம், நான் உங்களை பல விதத்தில் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ எப்பொழுது நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தை செலுத்தும் பொழுது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிடித்ததில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். பிடித்ததெல்லாம் என்ற கொண்டு தான் சொல்லலை, அது வேதத்துக்கு புறம்பானது. உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொண்டு இங்கே கோயிலில் கொட்டிருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து வேதத்துக்கு புறம்பானது. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை, பழைய பாட்டிலையும் சொல்லலை, புதிய பாட்டிலையும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இருக்கிற ஆசீர்வாதத்தில் சிலவற்றை ஒரு பகுதியை தான் கேட்குறாருங்க, 10% தான், தசம பாகம் 10% தான், ஒரு சிலவற்றை கொண்டு வாருங்கள். எதற்காக? நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையை நான் அனுபவிப்பதற்கு நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை அவருக்கு நான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இதுதான் நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் என்பது ஒரு அடையாளத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் பல விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். 2018 முழுவதுமாக பல சூழ்நிலைகளில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை தான் நான் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். எனவே கொடுப்பதின் மூலமாக நான் என்னை வருங்கால ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறேன். நான் வருங்காலத்திலே ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்பது தான் அர்த்தம். நாம் கொடுக்கறதுனால தான் திருச்சபை, ஏதோ இந்த கன்வென்ஷனில் நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் மதுரை ராமநாடு திருமண்டலமே ஓடிட்டுருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் கொடுக்கட்டாலும் ஆண்டவர் திருச்சபை பார்த்துக்கிடுவார். இது இந்த இயேசு யோவான் மிக தெளிவாக இதில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னா, 9 வசனத்தை வாசிங்க, இவங்ககிட்ட மீன் வாங்கி தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்றவர். சிலவற்றை கொண்டு வாருங்கள் 10 வசனத்தில் சொல்கிறாரு. 9 வசனத்தில் என்ன இருக்குது, அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டார். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் திருச்சபை போயிட்டு தான் இருக்கும். எண்ணம் முக்கியம். சில நேரத்தில் நம்மளுடைய எண்ணம் இருக்கும், நான் கொடுக்கலன்னா திருச்சபையே கிடையாது, நான் கொடுத்தாதான் திருச்சபை. அந்த எண்ணத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கல, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஆண்டவர் திருச்சபையை பார்த்துக்கிட்டார். 9 வசனத்திலே சொல்லிட்டார், ஏற்கனவே மீன் ஏற்பாடு பண்ணிட்டார். நீங்கள் கொடுக்குற மீனை வச்சு அவர் திருச்சபை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கொடுப்பது நமக்காக, ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதத்தின் முழுமையை அனுபவிப்பதற்காக நான் ஒரு பகுதியை கொடுக்கிறேனே ஒழிய நான் கொடுப்பதினால்தான் ஊழியம் நடைபெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அந்த எண்ணத்தோடு படைப்பதற்காக நாம் இங்கே வரவில்லை, நன்றி உணர்வோடு படைக்க வந்திருக்கிறோம், தாழ்மை உணர்வோடு படைக்க வந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நான் ஆண்டவருக்கு செலுத்துவதன் மூலமாக ஆசீர்வாதத்தின் முழுமையை நான் அனுபவிக்கப் போகிறேன். இந்த வருங்காலத்திலே ஆண்டவரின் ஆசீர்வாதம் முழுமையாக எனக்கு கிடைக்க இருக்கிறது என்கிற விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நன்றி உணர்வோடு
மனத்தாழ்மையோடு நாம் ஆண்டவருக்கு காணிக்கை படைப்போம். அவ்வாறு நாம் படைக்கும் பொழுது ஒருவேளை நாம் சோர்வுற்றிருக்கலாம். நம்முடைய வாழ்விலே பல சோர்வுகள் வந்திருக்க வாய்ப்பு உண்டு. சீடர்களைப் போல உழைப்பிற்கு பலன் இல்லாமல் இருந்திருக்க சூழ்நிலைகள் உண்டு. வேலையிலே சரியான ஒரு உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம். நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நாம் பார்க்கிற வியாபாரத்திலே ஒருவேளை சில நேரங்களில் நஷ்டங்கள் வந்திருக்கக்கூடும். அந்த சோர்விலே இருக்கும் பொழுது உயிரத்தில் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம் அருகாமையிலிருந்து சொல்லுகிற வசனம், வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். கிறிஸ்து அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சீடர்களை வருங்காலத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். இந்த கன்வென்ஷனின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். இதேதோ 2018 முடிந்தது என்று நாம் கடந்து செல்லாமல், 2019 நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற எண்ணத்தோடு இன்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அவ்விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராக. ஆமென்.